சிலபஸ்ல இன்னோவேட்டிவ் டீச்சிங் அண்ட் லேர்னிங் டூல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஆல்ரெடி வி கம்ப்ளீட்டட் ஃபோர்த் யூனிட். நவ் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் சிக்ஸ்த் யூனிட், டிஜிட்டல் எஜுகேஷன் டூல்ஸ். டிஜிட்டல் எஜுகேஷன் டூல்ஸ் ஆர் ஆன்லைன் டூல்ஸ், ஆன்லைன் எஜுகேஷன் டூல்ஸ், டிஜிட்டல் மீடியா டூல்ஸ், டிஜிட்டல் டெக்னாலஜி டூல்ஸ், எனிதிங் ஆன்லைன் டூல்ஸ், ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்கு. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்னென்ன டூல்ஸ் அவைலபிள் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இதுல வந்து இன்னைக்கு நம்ம இந்த சிலபஸ்ல பார்க்க போறது எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியர் போர்ட் கக்கூர் வென்டிமீட்டர் பேட்லெட், இந்த மாதிரி சில டிஜிட்டல் மீடியா டூல்ஸ் ஆப்ட் ஃபார் யூ, உங்களுடைய டீச்சிங் லேர்னிங்க இன்னும் எஃபெக்டிவா இன்ட்ரெஸ்டிங்கா இன்ட்ராக்டிவா ஆன்லைன் இன்ட்ராக்டிவா கொண்டு போறதுக்கு வி கேன் யூஸ் தீஸ் கைண்ட் ஆஃப் டூல்ஸ். அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னா மென்டிமீட்டர். மென்டிமீட்டரை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த இந்த யூனிட் ரிலேட்டடான ஒரு பிராக்டிக்கல் ஆக்டிவிட்டி என்ன உங்களுக்கு பாத்தீங்கன்னா, எ லெசன், கண்டக்ட் எ லெசன் வித் டிஜிட்டல் எஜுகேஷன் டூல்ஸ். இதுல ஏதாவது ஒரு டூல்ஸை யூஸ் பண்ணி உங்களுடைய கண்டென்ட்டை நீங்க எனக்கு டீச் பண்ணி காமிக்கணும், சரியா? யூ கேன் ப்ரிப்பேர் எ கண்டென்ட் ஆர் லெசன் ஃபார் யூசிங் தீஸ் கைண்ட் ஆஃப் எனி ஒன், யூசிங் தீஸ் கைண்ட் ஆஃப் எனி ஒன் டூல்ஸ். இதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மென்டிமீட்டர். So what is the meaning of mentimeter? Mentimeter na enna appdin pathina, it's used for interactive presentation platform. This tool is used for interactive presentation. Nammude presentation na konja interactive ah kondu poradhukku nama idu use pannalam. It's a powerful yet easy to use and powerful. நம்ம யூஸ் பண்றதுக்கு வரி ரொம்ப ஈஸியா இருக்கும். ப்ரிப்பேர் பண்றதுக்கும் ப்ரெசென்ட் பண்றதுக்கும் நம்மளுடைய ப்ரெசன்டேஷனை அனலைஸ் பண்றதுக்கும் இந்த டூல் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கூகுள்ல போய் மென்டிமீட்டர், ஸோ உங்க கூகுள்ல மென்டிமீட்டர் ஆப்பாவும் உங்களுக்கு கிடைக்குது, சரியா? இப்போ இந்த இந்த மென்டிமீட்டர்ல எப்படி ஒரு லெசன் ப்ரிப்பேர் பண்றது, அதாவது ஒரு இன்டராக்டிவ் லெசன் ப்ரிப்பரேஷன் எப்படி, அண்ட் ஆல்சோ இதை நம்ம எப்படி கண்டக்ட் பண்ணலாம், கிரியேட் பண்றது எப்படி, இதுல வந்து சைன் அப் பண்ணி அல்லது லாகின் பண்றது எப்படி, நம்ம ஒரு ப்ரெசன்டேஷன் கிரியேட் பண்றது எப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம், சரியா? அதனால ஃபர்ஸ்ட் உங்க கூகுள்ல போய் மென்டிமீட்டர் அப்படிங்கறத டைப் பண்ணுங்க. டைப் பண்ணீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெப்சைட் www.mentimeter.com அப்படிங்கிறது இருக்கும். இது வந்து இன்டராக்டிவ் பிரசன்டேஷன் சாஃப்ட்வேர். இது நம்ம லைவ் போலிங்க்கு யூஸ் பண்ணலாம், ஓட்டிங்க்கு இதை யூஸ் பண்ணலாம், குயிஸ்க்கு நம்ம இதை பயன்படுத்தலாம். அதோட நிறைய ஃபீச்சர்ஸும் இதுல இருக்கு. ஸோ அதில் நம்ம என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் ஆர் அவைலபிள் அப்படிங்கிறத நம்ம இதை பார்க்க போறோம். ஸோ இட்ஸ் founded by Stockholm அப்படிங்கிற person வந்து இதை வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாரு 2014ல. ஸ்வீடன் கண்ட்ரில உள்ள Stockholm அப்படிங்கிற person தான் இதை வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க, சரியா? பிரசன்டேஷன்ஸ்க்கு நம்ம இதை பிரசன்டேஷன்ஸ்க்கு இதை நம்ம பயன்படுத்துறோம். இன்ட்ராக்டிவான ஒரு பிரசன்டேஷன்ஸ்க்கு இதை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ யூ கிளிக் திஸ் மென்டிமீட்டர், இந்த பேஜ் நமக்கு ஓபன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா மை பிரசன்டேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக், இது வந்து மென்டிமீட்டருடைய வெப்சைட். மென்டிமீட்டருக்கு நம்ம போயிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா லைவ் போல்ஸ், குயிஸ், வேர்ட் கவுல்ஸ், வேர்ட் கிளவுட்ஸ், க்வெஸ்சன் ஆன்சர்ஸ், இதெல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், பயன்படுத்தலாம். ரிமோட், ஹைபிரிட் ஆர் ஃபேஸ் டு ஃபேஸ் இதுல வந்து இந்த மாதிரி நம்ம லைவாகவும் பயன்படுத்தலாம். இந்த லிங்க் அவங்களுக்கு அந்த கோடை அனுப்பி அவங்கள அதுல பார்ட்டிசிபேட் பண்ணவும் நம்ம இதை சொல்லலாம். இந்த மை பிரசன்டேஷன் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ நான் டைரக்டா நான் லாகின் பண்ணிருக்கிறதுனால எனக்கு இமீடியட்டா உள்ள போயிருச்சு, நான் லாக் அவுட் பண்ணிருந்தேன். இந்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு பர்சன் வந்து உங்களுக்கு கோடு கொடுத்தாங்கன்னா அந்த கோடை என்டர் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், உள்ள போய் உங்களோட ஓட்டிங் உங்களோட ஆப்ஷன்ஸ் நீங்க கிளிக் பண்ணலாம். நீங்க முத முதல்ல நீங்க இதை சைன் அப் பண்ணி நீங்க கிரியேட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா சைன் அப் பண்ணுங்க. இந்த அக்கௌண்ட் உங்கள்ட்ட இருந்ததுன்னா லாகின் நம்ம பண்ணி உள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க உள்ள வரீங்க அப்படின்னா நீங்க கிரியேட் பண்ண விரும்புறீங்க ஒரு லெசன், ஒரு கான்செப்ட் கிரியேட் பண்ண விரும்புறீங்கன்னா யூ கிளிக் சைன் அப். சைன் அப் கிளிக் பண்ணீங்கன்னா இதுல சைன் அப் வித் ஃபேஸ்புக், சைன் அப் வித் கூகுள் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. Sign up with using mail.
மெயில் வந்து நமக்கு சேஃப் 100% மெயில் பாஸ்வேர்டு நீங்க கிரியேட் பண்ணி போனீங்கன்னா தட் வில் பி சேஃப். இல்லை என்னால் அதில் பண்ண முடியல, எனக்கு ஈஸியாக ஃபேஸ்புக் அக்கௌண்ட் கூகுள் அக்கௌண்ட் கொடுத்து போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் போகலாம். நான் இதை இந்த மெயிலில் கொடுத்து போகிறத விட இது வந்து நமக்கு சேஃபா அப்படிங்கிறது சந்தேகம் தான். சரியா? ஸோ அதனால ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணி ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி உங்கள் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்து சைன்அப் கொடுங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு அவங்க ஒரு மெயில் கொடுத்துருக்காங்க, ஒரு பாஸ்வேர்டு 50 characters, எனி ஒன் சூஸ் ஒரு பாஸ்வேர்ட் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் 6 characters, அட்லீஸ்ட் 6 characters இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பொழுது சைன்அப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி இதில் நான் சைன்அப் பண்ணதுனால ஐ எம் கோயிங் டு லாகின். ஸோ என்னோட மெயில் ஐடி என்னோட பாஸ்வேர்டு நான் கொடுத்துருக்கேன், லாகின் பண்ணுறேன். ஸோ லாகின் பண்ண உடனே என்னோட பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 menus இருக்குது, மை ப்ரெசன்டேஷன், இன்ஸ்பிரேஷன், பிராண்டிங் அண்ட் கலர்ஸ். இதில் மை ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் நான் எத்தனை ப்ரெசன்டேஷன் நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேனோ அதோடைய டீட்டெயில்ஸ் வந்து வில் இது அவைலபிள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மை ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் September 9, 2020 நான் இந்த ஒரு 4 slides வச்சு ஒரு ப்ரெசன்டேஷன் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கடுத்து November 6 அந்த டீட்டெயிலோட நமக்கு கிடைக்கும். November 6 எஜுகேஷன் நீங்க சைட் பை சைட் கிளிக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. இப்போ இதுல வந்து எஜுகேஷனல் தாட்ஸ் ஆஃப் பிளேட்டோ EPC 3 class May 22, 25, 22 வந்து இதை நான் ஒரு கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அடுத்து May 24, 26 வரைக்கும் சில கிளாஸஸ்க்கு நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஜூன் 16 வரைக்கும் இது இருக்குது. ஓகே, இப்போ நான் புதுசாக ஒரு இதில் ஒரு ஃபோல்டர் மாதிரி கிரியேட் பண்ணி இப்போ நான் வந்து பிஎட் எம்எட் ரெண்டுக்குமே எடுக்கிறேன். அதில் பிஎட்லையும் C2, C8 இந்த மாதிரி 2 options வச்சுருக்கேன்னா அதுக்காகவும் என்ன பண்ணிக்கலன்னா செப்பரேட் ஒரு ஃபோல்டர் மாதிரி கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ள அந்த ப்ரெசன்டேஷன்ஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிக்கலாம், போட்டு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிஎடுக்கு தனியாக, எம்எடுக்கு தனியாக, அதுவே ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயருக்கு தனியாக. இப்போ நான் இந்த ஃபோல்டருக்குள்ள என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஃபோல்டர் நம்ம ரீநேம் இந்த 3 dots இருக்கும். இந்த ரைட் சைடு கார்னர்ல பாத்தீங்கன்னா 3 dots இருக்கும். அந்த டாட்ஸை கிளிக் பண்ணி ஃபோல்டரை நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபோல்டரை நான் ஓபன் பண்றேன் அப்படின்னு சொன்னா இந்த ஃபோல்டருக்குள்ள நான் என்ன பண்ணிக்கலாம்னா என்னோட ப்ரெசன்டேஷனை நான் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் பிஎடுக்காக மட்டும் நான் என்ன பண்ணிருக்கிறேன், ஒரு ப்ரெசன்டேஷன் போடுறேன் அப்படின்னு சொன்னா இதுல போய் நியூ ப்ரெசன்டேஷன், இந்த ப்ரெசன்டேஷனுக்கு நம்ம ஒரு டைட்டில் கொடுத்துக்கணும், கம்ப்யூட்டர் கிளாஸ். ஓகே, கிரியேட் ப்ரெசன்டேஷன். ஸோ கம்ப்யூட்டர் கிளாஸுக்காக பிஎட்ல கம்ப்யூட்டர் கிளாஸுக்காக நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு ப்ரெசன்டேஷன் கிரியேட் பண்றேன். அதை கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ் எனக்கு ஓபன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஸ்லைட். ஸோ ஒரு ஸ்லைடோட எனக்கு இது ஓபன் ஆயிருக்குது. ஆட் ஸ்லைட் இம்போர்ட் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ நம்ம ஏற்கனவே கொஞ்சம் ஏதாவது வச்சிருக்கோம்னா இந்த ஸ்டார் ஆப்ஷன் இருக்கு. இந்த ஸ்டார் வந்து என்ன அப்படின்னா அட்வான்ஸ்டு நம்ம பே பண்ணி வாங்கியிருந்தோம் அப்படின்னு சொன்னா இது இந்த இம்போர்ட் ஆப்ஷன் நமக்கு அவைலபிள். ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணின சாய்ஸஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம இம்போர்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெர்ஷன் வந்து பேசிக் ஃப்ரீ வெர்ஷன்ல நமக்கு இதை யூஸ் பண்ண முடியாது. ஓகே, இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா டைப் கண்டென்ட் கஸ்டமைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நமக்கு இதுல இருக்குது. என்னென்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இஸ் அவைலபிள், என்ன வேணும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல எத்தனை கொஸ்டின் என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ், வேர்ட் கிளவுட், ஓபன் எண்டட், ஸ்கேல்ஸ், ரேங்கிங், கொஸ்டின் ஆன்சர். என்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் நமக்கு வேணும் அப்படிங்கறத வி ஹாவ் டு சூஸ் இட். இப்போ நம்ம வந்து நான் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் எடுத்துக்கிறேன். சரியா? டைப் ஆஃப் கொஸ்டின் கண்டென்ட்னு ஒரு மெனு இருக்குது, கஸ்டமைஸ். இப்போ இதுல வந்து பாப்புலர் கொஸ்டின் டைப்ஸ் 6 options இருக்குது. குயிஸ் காம்படிஷன்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் கொஸ்டின்ஸ் டைப் ஆன்சர். கண்டென்ட் ஸ்லைடு, கண்டென்ட் ஸ்லைடுக்கு நம்ம என்ன மாதிரி ஹெட்டிங்கா, பேராகிராஃபா, புல்லட்டின் ஃபார்மேட்டா, இமேஜா, வீடியோவா, பிக் சைஸ்ல உள்ளதா, கொட்டேஷனா, நம்பரா, அந்த மாதிரி கண்டென்ட் ஸ்லைடு. இது எல்லாமே நியூ ஆப்ஷன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. அட்வான்ஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 points, பாயிண்ட் வைஸ்
2 into 2 grid type quick form who will win pin and image so indha maadhiriyana options um adhil irukku ipo na vandu first type multiple choice na click pandra bar chart icon so idha click panna odana pathina indha maadhi namakku open aagum நாம ஒன்னு ஒன்னு பண்ண பண்ணவே இது ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆட்டோமேட்டிக்கலி சேவிங் நம்மளுடைய ஒர்க் வந்து சேவ் ஆயிட்டே வரும் இதுல வந்து பாத்தீங்கன்னா யுவர் क्वेश्चन டைப் யுவர் क्वेश्चन ஹியர் இங்க நம்மளுடைய क्वेश्चनஐ டைப் பண்ணோம் ஆப்ஷன் மூணு ஆப்ஷன் இருக்கு ஆட் இஃப் யூ வாண்ட் டு ஆட் another option நீ கிளிக் திஸ் இந்த ஆப்ஷனுக்கு நம்ம இமேजेस ஏதாவது ஃபிட் பண்ணனும்னால என்ன பண்ணிக்கலாம்னா இமேजेस ஃபிட் பண்ணிக்கலாம் இப்ப நான் இந்த மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चनல ஒரு क्वेश्चन வந்து டைப் பண்றேன் Which is option one? Mentimeter. So in the madhi, so multiple choice question. No more nirgri. I think no choice van or bina. No choice. சோ இதெல்லாம் சாய்ஸ் நமக்கு வேணுமோ அதெல்லாம் சாய்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம் இப்போ இதுலயே நம்ம என்ன பண்ணலாம் அப்படி ரிசல்ட் நமக்கு எப்படி வேணும் பார் டைப்ல வேணுமா டோனட் டைப்ல வேணுமா பை பை சார்ட் டைப்ல வேணுமா டாட்ஸ் மாதிரி நமக்கு வேணுமா என்ன ஃபார்மட்ல எனக்கு வேணுமோ ரிசல்ட் அந்த ஓவர்தரோ அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் நமக்கு ஃபில் பண்ண பண்ண அந்த ரிசல்ட் வந்து நமக்கு எப்படி டிஸ்ப்ளே ஆகணும் அப்படிங்கறத we have to choose this இப்போ இதுல ஏதாவது இமேजेस நீங்க ஆட் பண்ண விரும்பறீங்க அப்படினா you can select image here so idla vandu click panni upload drag and drop panni vechikalam alladhu nama enna pannalam upload images vandu nama device la engiyadhu irukudna kuda neenga enna pannikalam adha upload pannikalam social media சரி இப்போதைக்கு ஒரு இமேஜ் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன் இந்த இமேஜ் ரிலேட்டடா ஏதாவது நீங்க டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது இதுல கொடுக்க விரும்பினீங்கன்னா நம்ம இத கொடுத்துக்கலாம் இப்போ சோஷியல் மீடியா क्वेश्चन ரிலேட்டடா நான் கேட்டிருக்கேனா சோஷியல் மீடியா ரிலேட்டடான இமேजेस நீங்க ஆட் பண்ணி அதோட டிஸ்கிரிப்ஷன் அந்த क्वेश्चन ரிலேட்டடான டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது இமேஜ் ரிலேட்டடான டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது இருந்தா யூ கேன் கிளிக் சேவ் ஓகே நமக்கு சேவ் ஆயிருச்சு இப்போ இந்த இமேஜ் ரிமூவ் பண்ணனால நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜ் ஆட் பண்ணிருக்கேன் அவ்வளவுதான் இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் क्वेश्चन டைப் வந்து மல்டிபிள் சாய்ஸ் நான் கொடுத்திருக்கேன் செகண்ட் ஸ்லைடுல எனக்கு என்ன வேணும் அப்படினா இன்னொரு ஸ்லைடு நான் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த இதுல வந்து வேர்ட் கிளவுட் இப்போ நான் இதுல வந்து வேர்ட் கிளவுட் இருக்குது ஓபன் क्वेश्चंस இருக்குது ஸ்கேலிங் இருக்கு ரேங்கிங் இப்போ நான் ரேங்கிங் எடுக்கிறேன் ரேங்கிங்ல இதுல வந்து Here I am going to type how are you? How are you feeling today? First item வந்து I am okay. Second item I am great. Third I am struggling. fourth item I am so இந்த மாதிரி 4 ஐட்டम्स நான் வந்து சாய்ஸ் பண்ணிருக்கேன் சரியா இது வந்து என்ன டைப் ஆஃப் क्वेश्चन ரேங்கிங் then third so இதுல வந்து நம்ம பாத்தீங்கன்னா மேக்ஸिमम 2 क्वेश्चंस தான் இதுல வந்து நம்ம என்ன பண்ண முடியும் கேட்க முடியுது ஒரு பிரசன்டேஷன்ல ஃப்ரீ வெர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 2 क्वेश्चंस only we have to add சோ இப்போ थर्ड ஏதாவது கான்செப்ட் நம்ம ஆட் பண்ண விரும்பறோம் இதுல வந்து ரெண்டு क्वेश्चन கேட்கலாம் அஞ்சு கான்செப்ட் வரைக்கும் we have to add இப்போ क्वेश्चंस குயிஸ் காம்படிஷன் रिलेटेडான ஒரு क्वेश्चन ஆடியன்ஸ் சைஸ் லிமிட் ஃபார் குயிஸ் காம்படிஷன் இதுல நம்ம குயிஸ் கண்டக்ட் பண்ண விரும்பறோம் அப்படினா இதுல வந்து அப் டு மோர் தென் 2000 people we can join இதுல வந்து ரெண்டு क्वेश्चन ரெண்டு
क्वेश्चन நம்ம டைப் ஆஃப் ஃபார்மட் क्वेश्चन வந்து ரெண்டு கேட்கலாம் குயிஸ் காம்படிஷன் அஞ்சு இது நம்ம ஐந்து குயிஸ் क्वेश्चंस கேட்கலாம் இன் ஃப்ரீ வெர்ஷன் ஃப்ரீ வெர்ஷன் ஆப்ஷன்ல 2 டைப் ஆஃப் क्वेश्चंस உம் 5 குயிஸ் காம்படிஷன் क्वेश्चंस உம் நம்ம கேட்கலாம் சரியா அதுக்கு மேல நமக்கு வேணும் அதுவே இதுல வந்து நம்பர் ஆஃப் பீப்பிள்ஸ் வந்தீங்கன்னா 2000 பீப்பிள் 2000 பேர் வந்து இத பார்ட்டிசிபேட் பண்ணலாம் பிரசன்ட் பண்ணலாம் உங்களுடைய இத வந்து அட்டெண்ட் பண்ணலாம் அட் டைம் இதுக்கு மேல நமக்கு வேணும் நிறைய क्वेश्चंस நம்ம ஆட் பண்ணனும் டைப் ஆஃப் क्वेश्चंस நிறைய சாய்ஸ் பண்ண விரும்பறீங்க அப்படினா we have to pay right இப்ப மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चंसல ஏ ஒரு क्वेश्चन மட்டும் கேக்குறேன் 20 மீட்டர் இஸ் used for interactive option 1 yes option 2 no option 3 maybe இல்ல ரைட் ஆன்சர் எதுவோ அது நீங்க என்ன பண்ணனும் அப்படினா இங்க வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் டு செட் this option as correct இது ரைட் அப்படினா இத நீங்க செட் பண்ணிக்கோங்க अभीटोमेटिका இன்னொரு क्वेश्चन ஆட் பண்ண விரும்பறேன் அப்படினா ஆட் ஸ்லைடு அடுத்து வந்து இன்னொரு ஸ்லைடு நாம ஆட் பண்றோம் சோ இந்த மாதிரி நமக்கு இப்ப வேற என்னென்ன ஆப்ஷன்ஸ் நமக்கு இதுல வேணுமோ இப்ப கோட்டேஷன் ஏதாவது கொடுக்க வரும்ங்க கோட்டேஷன்ஸ் ஏதாவது நம்ம இதுல இருக்குனா நம்ம அதை சாய்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம நம்மளுடைய கண்டென்ட்ட நம்ம பிரசன்ட் பண்ண விரும்பறோம் இப்ப இதுல ஒரு இமேஜ் இமேஜ் நான் இதுல வந்து ஆட் பண்ண விரும்பறேன் இமேஜ் रिलेटेडா ஒரு இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜ் What are you think about these colors? The image I have made. Okay. At the other slide, I have made another one. What is your expectations? லீடர் போர்டு வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் வந்து சோ நம்ம குயிஸ் காம்படிஷன் क्वेश्चंस ஆட் பண்ண பண்ண லீடர் போர்டு அப்படிங்கிறது நமக்கு இதெல்லாம் வரும் ஓகே ரைட் சோ இப்போ இந்த மாதிரி நீங்க என்ன 2 டைப் ஆஃப் क्वेश्चंस ரெண்டு டைப் ஆஃப் क्वेश्चन பேசிக் ஃப்ரீ வெர்ஷன்ல we have செலக்ட் ஒரு பிரசன்டேஷன் இப்போ வேற உங்களுக்கு இன்னும் நிறைய வேணும்னா இன்னொரு பிரசன்டேஷன் அப்படிங்கறதை நீங்க கிளிக் பண்ணிக்கலாம் இன்னொன்னு செலக்ட் பண்ணிக்கலாம் அதுலயே நீங்க என்ன பண்ணலாம் கிரியேட் பண்ணிக்கலாம் 2 டைப் ஆஃப் क्वेश्चंस வந்து அவைலபிள் ஃப்ரீ குயிஸ் காம்படிஷன்லயும் வந்து பாதி குயிஸ் வந்து 5 5 குயிஸ் क्वेश्चंस வந்து யூ கேன் செலக்ட் ஓகே இதெல்லாம் கிரியேட் பண்ண உடனே இப்போ இதுல மேல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ்
எக்ஸாம்பிள்ஸ் சில இதை கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரி நீங்க கிரியேட் பண்ணலாம், உங்களுடைய பிரசன்டேஷன்ஸ் எப்படி எல்லாம் கொடுக்கலாங்கிறதுக்கு சில எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துருக்காங்க. இதுல நான் இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி ப்ரெசென்ட் பண்ண விரும்புறீங்க அப்படிங்கிறது, எப்படி உங்களுக்கு அது வேணும் அப்படிங்கிறதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. அந்த டைப் ஃபார்மெட்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பர்பஸ் ஆஃப், இப்ப என்ன பர்பஸ்க்கு இந்த பிரசன்டேஷன் கொடுப்பீங்க, ட்ரைனிங்கா, எஜுகேஷனா, ஐஸ் பிரேக்கரா, பீரியடைஸா, பிரெயின் ஸ்டார்மா, ஜஸ்ட் ஃபார் ஃபன், எவலுவேஷன், செக் இன், ஃபெசிலிட்டேட் டிசிஷன்ஸ், கிரியேட் டிஸ்கஷன், லீடர்ஷிப், இந்த மாதிரியான இது டைப் ஆஃப் இன்புட், என்ன டைப் ஆஃப் இன்புட்டுக்கு, ஆடியன்ஸ் சைஸ், ஆடியன்ஸ் சைஸ் எவ்வளவு பேர், அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த பிரசன்டேஷன் ஸ்லைடை வந்து யூ ஹேவ் யூ கேன் சூஸ். மோர் தென் 196 196 ஸ்லைட்ஸ்க்கு மேலே இதில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் என்ன டைப் ஆஃப் ஸ்லைடு உங்களுக்கு வேணுமோ யூ கேன் செலக்ட் இட். தீம்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சில தீம்ஸ் அதில் கொடுத்துருக்காங்க, ஆல்ரெடி நமக்கு சில தீம்ஸ் அவைலபிள், இன்பில்டா டிஃபால்ட்டா இந்த தீம்ஸ் நமக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேணுமா, எப்படி இந்த தீம், தட் இஸ் இந்த ப்ரெசன்டேஷன் பார்க்கறதுக்கு உங்களுக்கு என்ன அழகா எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்களோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஒவ்வொரு கொஸ்டினும் டிஸ்பிளே பண்ண பண்ண, அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆன்சர் பண்ண பண்ண, நமக்கு எப்படி டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிற இந்த தீமை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சில தீம்ஸ் அவைலபிள், சில இது வந்து ப்ரோ அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்து நம்ம பே பண்ணலாம் மட்டும்தான் நம்ம இதை பயன்படுத்த முடியும். அதுமே செட்டிங்ஸ், செட்டிங்ஸ் வந்து பிரசன்டர் ஃபேஸா, ஆடியன்ஸ் ஃபேஸா, பிரசன்டர் ஃபேஸ்னா என்ன, நான் எப்படி ப்ரெசென்ட் பண்றேனோ அது எனக்கு வந்து என்னோட ஸ்கிரீன்ல அது டிஸ்பிளே ஆகும். ஆடியன்ஸ் ஃபேஸ்னா ஆடியன்ஸோடைய டிவைஸ்ல எப்படி அது வந்து டிஸ்பிளே ஆகுமோ அது எனக்கு இதுல காமிக்கும். ஸோ என்ன மோட்ல உங்களுக்கு அது வந்து இருக்கணும், என்ன பேஸ் அப்படிங்கிறது மோடு, என்ன மோட்ல உங்களுக்கு வேணும், பிரசன்டர் மோடா அல்லது ஆடியன்ஸ் மோடா, யூ கேன் செலக்ட். எனக்கு பிரசன்டர் மோடு, நான் வந்து என்னோட மோட்லயே நான் பார்க்க விரும்புறேன் அப்படின்னா யூ கேன் சூஸ் திஸ். இன்டராக்ஷன், மேனுவலி ஸ்டார்ட் கவுண்ட் அண்ட் குயிக்ஸ், நம்மளே இதை பார்க்கணுமா, இல்லை டைம் செட்டிங்ஸ் அதுல இருக்குதா, அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் சில இது வந்து இதெல்லாமே நமக்கு பெய்டு ஆப்ஷன்ல தான் நமக்கு இது எல்லாமே ஒர்க் ஆகும். பிரசன்டேஷன் லாங்குவேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. நமக்கு தமிழ்ல உங்களுக்கு வேணாலும் நீங்க தமிழ் சூஸ் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ் இருக்குது, தமிழ் லாங்குவேஜ் வேணா தமிழ் லாங்குவேஜ் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன ஸ்லைட்ஸ் செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு ஸ்லைடும் நீங்க பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்கா இதுல சேவ் ஆயிடும். இதுல ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஷேர் பண்ணும் அப்படின்னா இவ வந்து இப்ப பார்ட்டிசிபேஷனுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஓட்டிங் லிங்க் இருக்குல்ல, ஓட்டிங் கோட், மென்டிமீட்டர் கோடை வந்து நீங்க இது வந்து இந்த லிங்க் வந்து 2 days நமக்கு வந்து அவைலபிளா இருக்கும். ஆஃப்டர் 2 days இது வந்து எக்ஸ்பைரி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம இந்த லிங்க், இந்த கோடை யூஸ் பண்ணி இந்த இதை வந்து நம்ம பயன்படுத்த முடியாது. இன்னொரு கோடு தான், நியூவா தான் கோடு நமக்கு ஜெனரேட் ஆகும், லிங்க் வந்து நியூவா ஜெனரேட் ஆகும். இதை நம்ம பயன்படுத்திக்கிறதா இருந்தா இதே இதை இந்த கோடை வந்து அவங்களுக்கு கொடுத்து menti.com அப்படிங்கிற சைட்டுக்கு போய் அவங்களை ஆன்சர் பண்ண சொல்லலாம். அடுத்து இல்லைன்னா இந்த லிங்க், ஓட்டிங் லிங்க் இருக்குல்ல, இந்த லிங்கை காப்பி பண்ணி அவங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்க வந்து இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். அல்லது இந்த கியூஆர் கோடு, இந்த கியூஆர் கோடை டவுன்லோட் பண்ணி இதை ஷேர் பண்ணி கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ண சொல்லியும் நம்ம என்ன பண்ணலாம், அவங்கள ஆன்சர் பண்ண சொல்லலாம். பார்ட்டிசிபென்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபென்ட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அவைலபிள் டு ஜாயின் த்ரூ த கோட், கோடு மூலமா, கியூஆர் மூலமா, டைரக்ட் லிங்க் மூலமா அவங்கள ஜாயின் பண்ண சொல்லணுமா, அல்லது யாருமே வேண்டாம் பண்ண வேண்டாம் அப்படின்னா க்ளோஸ்ட் கொடுத்துடலாம், யாருமே இதை பண்ண முடியாது. ஸோ இப்போ அவைலபிள் டு ஜாயின் கோடு, கியூஆர் கோடு மூலமா, டைரக்ட் லிங்க் மூலமா அவங்க ஜாயின் பண்ணலாம். இதான் ஓட்டிங் கோடு இருக்குது, இது லிங்க் வந்து இது கியூஆர் கோடு, இது மூலமா அவங்கள ஜாயின் பண்ண சொல்லி சொல்லலாம். பிரசன்டேஷன் ஷேரிங் அப்படின்னு சொன்னா இந்த என்டையர் பிரசன்டேஷன் நான் இப்ப ரெடி பண்ணிருக்கேன்ல, பிஎட் கம்ப்யூட்டர் கிளாஸ் இன்னைக்கு டேட்டா போட்டு நான் ரெடி பண்ணல, இந்த என்டையர் பிரசன்டேஷனை அப்படியே நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த லிங்கை காப்பி பண்ணி இந்த என்டையர் பிரசன்டேஷன் இதுல இருக்கிற 5 questions, இந்த 5 questions 2 questions குயிஸ் questionsஓட சேர்த்து அவங்களுக்கு அப்படியே இந்த அனுப்புறதுக்கு அதை அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா இந்த காப்பி லிங்க், இந்த லிங்கை காப்பி பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். எம்பெடட் கோடு இருக்குது, இந்த கோடையும் காப்பி பண்ணி நம்ம அவங்களுக்கு அனுப்பலாம். இதுல டவுன்லோட் பண்ணலாம், இதை வந்து எக்ஸல் சீட்ல, ஸ்ப்ரெட் ஷீட்ல, இல்லை PDF-ஆ கூட என்ன பண்ணலாம், ஸ்கிரீன்ஷாட்டா எடுத்து கூட இதை என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் இதுல இருக்குது. இப்போ இதை வந்து
நான் உங்களுடைய சாட் பாக்ஸ்ல போடுறேன். யூ கேன் ட்ரை திஸ் www.menti.com menti.com அப்படிங்கிற வெப்சைட்டை ஓபன் பண்ணி இந்த கோடு கொடுத்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உள்ள ஜாயின் பண்ணலாம். அதர்வைஸ் லிங்கை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா menti.com அப்படிங்கிற சைட்டுக்கு போய் இந்த கோடு 19226151 இந்த கோடை கொடுத்து நீங்க ஜாயின் பண்ணலாம். அல்லது இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா கூட நீங்க என்ன பண்ணலாம் அதுல ஜாயின் பண்ணிடலாம். நான் இப்ப வந்து இதை ப்ரெசென்ட் பண்றேன். இதுல இந்த ப்ரெசென்ட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரெசென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க லாஸ்ட்ல, இதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி எனக்கு இது ஓபன் ஆகும். கீழே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் இதுல ஜாயின் பண்ணிருக்கிறாங்க. குயிஸ் க்வெஸ்சன்ஸ்ல இருந்து ரெண்டு க்வெஸ்சன்ஸ் இருக்குது. தப்பான menti.com உங்க வெப்சைட்ல உங்க ப்ரௌசர்ல போய் www.menti.com அப்படிங்கறது அதுக்குள்ள போய் இந்த கோடை வந்து நீங்க கோடை நீங்க டைப் பண்ணீங்கன்னா இதுல ஜாயின் பண்ணலாம். இல்ல ஒரு லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணிருப்பேன், அந்த லிங்கை வந்து நீங்க என்ன பண்ணலாம் உங்க வெப் ப்ரௌசர்ல பேஸ்ட் பண்ணி ஜாயின் ஓபன் பண்ணாலும் இந்த இதுல நீங்க ஜாயின் பண்ணலாம். 18 பேர் உள்ள ஜாயின் பண்ணிருக்கீங்க. 18 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஜாயின்ட் திஸ். 17 ஆர் giving the right answer. 18 பேர் தானா 19 பேர் தானா? சோசியல் மீடியா டூல் இல்லாதது இதுல மென்டிமீட்டர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். We move to the next question. How are you feeling today? Second question க்கு நீங்க ஆன்சர் பண்ணலாம் ஸ்டூடண்ட்ஸ். How are you feeling today? உங்க ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகும். டிஸ்ப்ளே ஆறதுல நீங்க வந்து இதுக்கு யுக்தி answer. How are you feeling today? Our students participate பண்ணிருக்காங்க அதுல. I am okay னு நிறைய பேர் answer பண்ணிருக்கீங்க. I am great, very good. Very good. I am okay, I am great, super. 18 students are joined. 19 giving the answer. 20 students. I am okay னு நிறைய பேர் சொல்லிருக்காங்க. Super. I am great, very good. 22 students are joined. So அதுல maximum number of students வந்து I am okay அப்படின்னு சொல்லி இருக்காங்க. Very good. Move to the next question. Quiz question. ரெண்டு question நான் இதுல வந்து கேட்டிருக்கேன். ரெண்டு question இருக்குது. அதுல யார் ஃபர்ஸ்ட் ஆன்சர் ரைட் ஆன்சர் கொடுக்குறாங்களோ அவங்க வந்து அவங்களுடைய லீடர் போர்டில் அவங்களோட நேம் வந்து டிஸ்பிளே ஆகும். ஃபர்ஸ்ட் டாப் 3. 15 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஜாயின்டு. 15 பேர் உள்ள வந்திருக்கீங்க. 16 17 ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருடைய எமோஜிஸ் ஒரு இதை வந்து அவங்க சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. 20 ஸ்டூடெண்ட்ஸ், 70 பேர்ல 20 பேர் தான் உள்ள வந்திருக்கீங்க. ரைட். We move to that question. Answer fast to get more points. Correct ah fast ah answer pandravangalukku top more score kadaikum. Mentimeter is used for interactive presentation platform. Yes or no? Maybe. 15 second duration da 15 second da illa namakku kadaikum. Adukulla neenga answer pananum. Very good. Yarume answer pannliya. Very good. 17 per 22 பேர்ல 17 பேர் ரைட் ஆன்சர் கொடுத்திருக்காங்க. வெரி குட், சூப்பர், கிரேட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இல்ல லீடர் போர்டு இப்ப வரும். அதுல ஃபர்ஸ்ட் டாப் மோஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாலட்சுமி. 9059 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க மகாலட்சுமி. ஃபாஸ்டஸ்ட் வந்து மகாலட்சுமி. செகண்ட் பிளேஸ் நந்தினி.
தேர்ட் பிளேஸ் எர்த்மேனா எர்த்மேன் ஃபோர்த் வந்து மகாராஜா அஸ்வினி ஆக்னஸ் ஐஸ்வர்யா மாரியம்மாள் பார்ஃபுட் கான்டஸா உங்க நேம்ல வாங்க மாரீஸ்வரி ஓகே இல்ல டாப் மோஸ்ட் வந்து மகாலட்சுமி ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு ஃபாஸ்டாவும் ரைட்டாவும் ஆன்சர் பண்ணினவங்க மகாலட்சுமி வி மூவ் டு த நெக்ஸ்ட் க்வெஸ்சன் 15 செகண்ட் டூரேஷன் தான் 15 செகண்ட் தான் உங்களுக்கு அதுக்குள்ளேயும் ஃபாஸ்டா கரெக்டா ஆன்சர் பண்றவங்க டாப் மோஸ்ட் பிளேஸ்க்கு வருவீங்க செகண்ட் க்வெஸ்சன் இல்ல உங்களுடைய ஆன்சர் நீங்க இத பத்தின அதாவது ஆட்டோபோட் thinking about this college okay 20 பேர் 22 பேர் ஜாயின் பண்றீங்க answer fast to get more points what is your expectation about this class What is your expectations about this class? 15 second duration now. Excellent, good or improve? In the answer me na choose panama vittu excellent, good, great, improve. Excellent. Idu vandu nama oru opinion rating ku nama idha vechirundirukalam. Okay? Na vandu idu choose quiz la idhula kondu vandirukken. Idhula vandu excellent appdinu 24 students 26 la 24 பேர் எக்ஸலன்ட் அப்படி கொடுத்திருக்காங்க ரெண்டு பேர் குட் அப்படி கொடுத்திருக்காங்க இது நான் வந்து குயிஸ்ல கொண்டு வந்ததனால ரைட் ஆன்சரும் நான் சாய்ஸ் பண்ணல அதனால எல்லாமே ராங் அப்படிங்கிற மாதிரி எனக்கு காமிக்குது ஓகே லீடர் போர்டு பார்க்கலாம் இது தி சேம் மகாலட்சுமி வந்து டாப் மோஸ்ட் பிளேஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து மகாலட்சுமிக்கு ஓகே பிரசன்டேஷன் நமக்கு போட முடியுது இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதுல வந்து இப்ப நான் என்னுடைய இந்த ஆன்சர் போ இத வந்து நான் என்ன பண்ணிக்கலாம்னா டவுன்லோட் பண்ணி நான் எடுக்கலாம் சும்மா பிரசன்டேஷனுக்கு போறேன் மை பிரசன்டேஷன்ல இப்ப நான் கிரியேட் பண்ணிருக்கிறேன் இந்த பிஎட் ஃபோல்டருக்குள்ள இந்த க்வெஸ்சன்ஸ் இதுல வந்து இந்த க்வெஸ்சன் கம்ப்யூட்டர் கிளாஸ் ஆன் 17/7/2020 இந்த இதுல 7 ஸ்லைடு 7 ஸ்லைடு உள்ள இருக்குது ஃபியூ செகண்ட் ஆகும் 25 மினிட்ஸ் ஆகும்னால நான் இதை கிரியேட் பண்ணிருக்கிறேன் இதுல 3 டாட்ஸ் இருக்கு இந்த டாட்ஸை கிளிக் பண்ண உடனே எனக்கு என்னென்ன ஆப்ஷன் ஓபன் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரெசன்ட் ஓபன் மென்டி மோட் எக்ஸ்போர்ட் ரிசல்ட் எக்ஸ்போர்ட் ரிசல்ட் இப்ப இந்த ரிசல்ட் நான் என்ன பண்ணலாம் டவுன்லோட் பண்ணலாம் அந்த ஷேர் ஓட்டிங் லிங்க் இந்த ஓட்டிங் பண்ண இந்த லிங்கை நான் ஷேர் பண்ணலாம் ரீநேம் பிரசன்டேஷன் மூவ் டு தி ஃபோல்டர் டூப்ளிகேட் பண்ணலாம் டெலிட் பண்ணலாம் இதை நான் டூப்ளிகேட் பண்ணி திரும்பவும் நான் என்ன பண்ணலாம் இன்னொரு நாள் இன்னொரு கிளாஸ்க்கு நான் இதை யூஸ் பண்ணலாம் இப்ப இதை நான் வந்து எக்ஸ்போர்ட் ரிசல்ட் இந்த ரிசல்ட்டை நான் டவுன்லோட் பண்றேன் இப்ப எத்தனை பர்சன் இல்ல ஜாயின் பண்ணிருக்காங்க யாரெல்லாம் ஜாயின் பண்ணிருக்காங்க இது எல்லாமே எக்ஸல் சீட்ல நம்ம என்ன பண்ணலாம்னா டவுன்லோட் பண்ணிட்டுக்கலாம் பிடிஎஃபா டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம் ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கும் எவ்வளவு பேர் ஆன்சர் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது செப்பரேட் ஒவ்வொரு க்வெஸ்சன் வைஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த இந்த ஆப்ஷன்ஸ் நம்ம டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம் இது பிடிஎஃபா நம்ம என்ன பண்ணலாம் டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம் ஒவ்வொரு க்வெஸ்சன்ஸ்க்கும் நம்ம ரிசல்ட் கேலரிய டவுன்லோட் பண்ணி எத்தனை பேர் இதுல ஆன்சர் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது 7 ஸ்லைடு ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் ஆன்சர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் உடைய பார்ட்டிசிபென்ட்ஸ் ரிசல்ட் வந்து நம்ம என்ன பண்றோம் டவுன்லோட் பண்ணி எடுக்கிறோம் சோ இதுல இன்ஸ்பிரேஷன் ஒண்ணு இருக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கர்ஸ் பிசினஸ் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இதுல வந்து நம்மளுடைய பிரசன்டேஷன்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் ஆட் பண்ணலாம் இப்ப என்னுடைய பிரசன்டேஷன் ரொம்ப நல்லா இருக்குது சூப்பரா இருக்குது அப்படின்னா இந்த இதை நான் இதுல ஆட் பண்ணிட்டேன் என்னோட பிரசன்டேஷன் ஆட் பண்ணிட்டேன்னா வேற யாராவது இதை யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இதுல நமக்கு சில ஏற்கனவே கிரியேட் பண்ண நிறைய பேர் கிரியேட் பண்ணினதும் இதுல இருக்கும் அது கூட நமக்கு பெர்ஃபெக்டடா யூஸ்ஃபுல்லா இருந்தது இப்ப நான் லாங்குவேஜ் கிளாஸ் எடுக்கிறேன்னா ஐ கேன் யூஸ் திஸ் பிரசன்டேஷன் இதுல இருந்து கூட நான் என்ன பண்ணலாம் பிரசன்டேஷனை எடுத்துக்கலாம்
ஏற்கனவே இவங்க கிரியேட் பண்ண ப்ரெசன்டேஷன் எனக்கு சூட்டபிளா இருந்ததுன்னா அதை நான் எடுத்துக்கலாம், அதை மாடி டூப்ளிகேட் பண்ணி நான் யூஸ் பண்ணிக்கலாம், வேற எடிட் பண்ணி நான் வேற யூஸ் பண்ணிக்கலாம், என்னோடதையும் நான் என்ன பண்ணலாம் இதுல ஆட் பண்ணலாம். இது இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது மத்தவங்களுக்கு நம்ம வந்து ஒரு ரோல் மாடலா இது வந்து இந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம். மத்தவங்க பண்ணிருந்தாங்கன்னா அதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம். ஸ்பீக்கர்ஸ்க்கானது, பிசினஸ்க்காக சில ப்ரெசன்டேஷன், பிரைவேட் ஈவெண்ட்டுக்குள்ளது, ஃபன் காம்படிஷன்ஸ், இந்த ப்ரெசன்டேஷனும் இதுல இருக்கு, அதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். பிராண்டிங் அண்ட் கலர்ஸ், ஸோ என்ன கலர்ல நம்ம அதை ப்ரெசென்ட் பண்ணணும், என்ன ஏதாவது லோகோ ஆட் பண்ணணுமா, அது கூட நமக்கு சில இதெல்லாமே பேயபிள் பேயபிளா இருந்தால் தான் நம்ம இதை பயன்படுத்த முடியும். ப்ரோவர்ஷன்ஸ்னா இதை பயன்படுத்த முடியும். ஓகே, பத்தியே நான் என்ன டூல்ஸ் ஆர் அவைலபிள் அப்படிங்கிறது கூட என்னுடைய ஸ்லைட் ஷேர்ல இருக்குது. டிஜிட்டல் டூல்ஸ், ஆன்லைன் டூல்ஸ் என்னென்ன அவைலபிள் அப்படிங்கிற லிஸ்டே வந்து கேட்டகரைஸ்ட் பண்ணி என்னோட ஸ்லைட் ஷேர்ல நான் போட்டிருக்கிறேன், நீங்க எடுத்து பார்த்துக்கலாம். திஸ் இஸ் மை ஸ்லைட் ஷேர். ஆன்லைன் டூல்ஸ், ஆன்லைன் டூல்ஸ் அப்படிங்கிறது அதுலயே உங்களுக்கு என்னென்ன லிஸ்ட் அவுட் ஆஃப் த டூல்ஸ் அப்படிங்கிறது அவைலபிளா இருக்கு. இன்ஸ்டாகிராமுடைய பிபிடி, ட்விட்டருடைய பிபிடி, லிங்க்டின், எட்மோடோ, ஸோ இதெல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்குது. அதுமாதிரி என்னுடைய யூடியூப் சேனல்லையும் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராமுடைய லெக்சர் வீடியோ, ட்விட்டரோடது எல்லாமே அதில் இருக்குது, நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க. ட்விட்டர் ரைட். நம்ம இப்போ நம்மளுடைய டாபிக்கு போகலாம். வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒன். டிஜிட்டல் எஜுகேஷன் டூல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் அவைலபிளாக இருக்கு. அதில் நிறைய நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி, இன்னோவேஷன் தான் அதுக்கு முதல்ல தேவை. இந்த டூல்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு முதல்ல அதை பற்றின அவேர்னஸ் நமக்கு இருக்கணும், அதை பற்றின நாலேஜ் ஃபர்ஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா நம்ம புரிஞ்சுக்கிடணும், எப்படி இதெல்லாம் பயன்படுத்தலாம். வி ஹாவ் பிளான் ஃபர்ஸ்ட், இது என்ன லெசன், என்ன கான்செப்டுக்கு நம்ம டீச் பண்ண போகிறோம், என்ன லேர்னிங்க்கு இதை அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வி ஹாவ் டு டிசைட் ஃபர்ஸ்ட். அதுல தான் இருக்கு நம்மளுடைய சக்சஸ். இந்த மென்டிமீட்டரை வந்து ஒரு இன்ட்ராக்டிவ் டூலா நம்ம யூஸ் பண்ணலாம், நம்மளுடைய அசஸ்மெண்ட்டுக்கு இதை ஹெல்ப் பயன்படுத்திக்கலாம். ஒரு குயிஸ் அசஸ்மெண்ட்டுக்கு, ஒரு காம்படிஷனுக்கு, ஸ்டூடெண்ட்ஸை என்கேஜ் பண்றதுக்கு, இது மூலமா கற்றுக்கொள்வதற்கும் கற்றுக் கொடுப்பதற்கும் இந்த மென்டிமீட்டர் டூல், மென்டிமீட்டர் ஒரு ஆப்பா நம்ம இதை வந்து பயன்படுத்தலாம். ஒரு சாஃப்ட்வேர், இது ஒரு பிளாட்ஃபார்ம், இதை நம்ம வந்து பயன்படுத்தலாம். வாட் இஸ் மென்டிமீட்டர்? மென்டிமீட்டர் அப்படிங்கிறது இஸ் எ டூல் யூஸ்டு ஃபார் இன்ட்ராக்டிவ் பிரசன்டேஷன் பிளாட்ஃபார்ம். நான் என்னுடைய பிரசன்டேஷனை இன்ட்ராக்டிவா கொடுக்கறதுக்கு, லைவா ஒரு ஸ்டூடெண்டோடைய ஸ்டூடெண்ட்ஸை பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு, அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு லேர்னிங் நம்ம கொடுக்கறதுக்காக இந்த பிளாட்ஃபார்மை நான் பயன்படுத்தலாம். இட்ஸ் எ பவர்ஃபுல், இட் ஈஸி டு யூஸ். பண்றதுக்கு வந்து ரொம்ப நிறைய நாலேஜ் ட்ரைனிங்லாம் தேவையில்லை, வெரி சிம்பிள் திங். வித்இன் எ 10 minutes வி கேன் கிரியேட் எ லெசன் ஆர் கான்செப்ட். யூசர் எனபிள் யூ டு ப்ரிப்பேர் ப்ரெசன்ட் அண்ட் அனலைஸ் ப்ரெசன்டேஷன். முதல்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இன்னைக்கு இப்போ நான் வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன், என்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு உங்களை அசஸ் பண்ண போறேன், எப்படி உங்களை அசஸ் பண்ண போறேன், ஐ ஹவ் ப்ரிப்பேர் என்ன கான்செப்டுக்கு உங்களை எய்ம் பண்ணி நான் அதை கொடுக்க போறேன் அப்படிங்கறத ப்ரிப்பேர் பண்ணணும். தென் ஐ ஹாவ் டு ப்ரெசன்ட், தென் அனலைஸ் உங்களுடைய அந்த ரிசல்ட், ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஐ ஹாவ் டு அனலைஸ் த்ரூ திஸ் மை ப்ரெசன்டேஷன். இன்னைக்குள்ள இந்த கான்செப்டுக்கு நான் ஸ்டூடெண்ட்ஸை, இப்போ எத்தனை பேர் இருக்காங்க உள்ள, 80 பேர் இருக்காங்க, இருக்கணும், 75-80 பேர் உள்ள இருக்காங்க. 80 பேர்ல எத்தனை பேர் ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்றாங்க, அவங்களுடைய ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத நான் அனலைஸ் பண்ணணும். திஸ் இஸ் த இதுதான் டீச்சருடைய மெயின் ரோல், ப்ரிப்பேர் ப்ரெசன்ட் அண்ட் அனலைஸ். ஸோ அப்படி நம்ம அனலைஸ் பண்ணி இந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, இவ்வளோ ஆன்சர் கரெக்ட் ஆன்சர், இவ்வளோ பேர் தப்பு, ஏன் என்ன, எவ்வளோ பேர் ஃபாஸ்டாக பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்து வி கேன் இம்ப்ரூவ் அவர் டீச்சிங் அண்ட் லேர்னிங். ஸோ மென்டிமீட்டர்
சோ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒன் இன்ட்ராக்டிவ் பிரசன்டேஷனுக்கு ஒரு நம்மளுடைய கிளாஸ் கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டியை நம்மளுடைய இந்த ஆன்லைன் இன்ட்ராக்டிவா வந்து இன்னும் எஃபெக்டிவா கொடுக்கறதுக்கு வி கேன் யூஸ் திஸ். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து இதுல உள்ள போறோம், இதுதான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா யூ ஹாவ் கோ டு யுவர் வெப் ப்ரௌசர், வெப் ப்ரௌசர்ல போய் mentimeter.com www.mentimeter.com அப்படிங்கறத கொடுத்து நம்ம உள்ள போனோம். அதுல ஃபர்ஸ்ட் டைம் போறதா இருந்தா நம்ம என்ன பண்ணணும், சைன் அப் பண்ணிட்டு உள்ள போனோம். நம்ம இதை கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா சைன் அப், சைன் அப் பண்ணும்பொழுது நம்மளுடைய மெயில் ஐடி நம்மளுடைய பாஸ் நேம் யூசர் நேம் மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ இதோடைய வெரிஃபிகேஷன் நம்மளுடைய மெயிலுக்கு போவோம், அதை கிளிக் பண்ணி வெரிஃபிகேஷன் கோடை கிளிக் பண்ணி வி ஹாவ் கிரியேட் அவர் அக்கௌண்ட். முதல்ல நம்மளோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளால லாகின் பண்ணி உள்ள போகணும். ஸோ ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம்னா லாகின் பண்ணி போறோம். ஃபர்ஸ்ட் டைம் உள்ள போனீங்கன்னா சைன் அப் பண்ணி நம்மளை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு என்ரோல் பண்ணிட்டு அந்த அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு நம்ம உள்ள லாகின் பண்ணி போறோம். லாகின் பண்ணன உடனே அடுத்து என்ன வரும் அப்படின்னா நம்மளோட ப்ரெசன்டேஷன் என்ன ப்ரெசன்ட் பண்ண போறீங்க. சார் ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறதுக்கு இதை நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லைவ் போல் நடத்துறதுக்கோ குயிஸ் நடத்துறதுக்கோ வேர்டு கிளவுட்ஸ் நம்ம இவ்வளவு கொஸ்டின் ஆன்சர் இந்த மாதிரி எக்ஸெட்ரா நிறைய டைப் ஆஃப் கேட்டகரிஸ் அவைலபிள் அதை யூஸ் பண்றதுக்கு நம்ம இதை பயன்படுத்துகிறோம். ஸோ ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த இது ஆல்ரெடி கிரியேட் பண்ணினது இதுல வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இப்போ நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள நிறைய ப்ரெசன்டேஷனை நான் வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம பண்றது வந்து இந்த ரைட் சைட்ல வந்து த்ரீ டாட்ஸ் இருக்கும். ஸோ இந்த த்ரீ டாட்ஸ் இந்த ரைட் சைட்ல இருக்கும். அதை இதுல இது என்னோட நேம் ஆஃப் ப்ரெசன்டேஷன் ப்ரெசன்டேஷனுக்கு நான் நேம் டைட்டில் கொடுத்து என்னென்ன ப்ரெசன்டேஷன்லாம் நான் வச்சிருக்கேன் அப்படிங்கிறது இதுல காமிக்க டிஸ்பிளே ஆகும். இந்த த்ரீ டாட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்க்கும் பொழுது நம்ம ஓப்பன் மென்டி மோட் நம்ம இந்த ப்ரெசன்டேஷனை நம்ம மென்டி மோடுக்கு கொண்டு போனோம்னா ஐ கிளிக் திஸ் ஆப்ஷன் இஸ் ஷேர் ஓட்டிங் லிங்க் ஆர் ரிசல்ட். ஸோ என்னுடைய ரிசல்ட் அல்லது ஓட்டிங் லிங்கை நான் ஷேர் பண்றதுக்கு ஐ கிளிக் திஸ் ஆப்ஷன். தென் தேர்ட் ஒன் இஸ் டவுன்லோட் எக்ஸ்போர்ட் ரிசல்ட். ஸோ இந்த இப்போ எத்தனை பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அந்த ரிசல்ட் அவுட்கம்மை நான் என்ன பண்ணலாம் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் எக்ஸ்போர்ட் ரிசல்ட். தென் ஃபோர்த் ஒன் இஸ் மூவ் ப்ரெசன்டேஷன் டு ஃபோல்டர். இப்போ நான் இது ஒரு ஃபோல்டர் தான் வச்சிருக்கேன், இது மற்றது எல்லாமே செப்பரேட் ப்ரெசன்டேஷனாக வெளியில இருக்குது. இதை நான் வந்து என்ன பண்ணலாம் எந்த ஃபோல்டருக்குள்ளே மூவ் பண்ணணுமோ ஐ கேன் சூஸ் திஸ் ஃப்ரம் திஸ். திஸ் இஸ் டூப்ளிகேட். இப்போ இந்த கான்செப்டை நான் மறுபடியும் அகெயின் ஐ வாண்ட் டு மாடிஃபை. இதில் ஏற்கனவே நான் ப்ரெசன்டேஷன் இருக்கிற ஃபோர் ஸ்லைடு இருக்குது, நான் இது இன்னும் அடிஷ்னல் டூ ஸ்லைடு ஆட் பண்ணணும் அல்லது ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஐ கேன் எடிட் டூப்ளிகேட் பண்ணிட்டு நான் இதை அப்படியே வச்சுட்டு நான் டூப்ளிகேட் பண்ணி அதை எடிட் பண்ணி மாடிஃபை பண்ணி ஐ கேன் யூஸ். த லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் டெலிட். இந்த இது ப்ரெசன்டேஷன் எனக்கு வேண்டாம் அப்படின்னா டெலிட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது வந்து இன்ஸ்பிரேஷன். ஸோ இதில் இந்த மெனுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ப்ரெசன்டேஷன் இன்ஸ்பிரேஷன் அப்கிரேடு பிராண்டிங் அண்ட் கலர்ஸ் அக்கௌண்ட் ஹெல்ப்ஸ் அப்படிங்கிற மெனுஸ் இருக்கும். இல்லை இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஆப்ஷன்ஸ் மெனுஸில் நமக்கு கிடைக்கும். ஆல் ஸ்பீக்கர்ஸ் பிஸ்னஸ் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரைவேட் ஈவெண்ட்ஸ் ஃபன் காம்படிஷன் என்ன கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிக்கு லெசனுக்கு ப்ரெசன்டேஷனுக்கு நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். ஸ்பீக்கர் நம்ம பேச ஒரு கான்செப்டை பேசுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். கெஸ்ட் ஸ்பீக்கர் அப்படின்னு சொன்னா அந்த கெஸ்ட் ஸ்பீச் லெட்டர் அதுக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பிஸ்னஸ் ரிலேட்டடானா அது இது எல்லாமே என்னன்னா ஒரு டெம்ப்ளேட் நம்மளுடைய ரிசல்ட்டை வந்து எப்படி ஆடியன்ஸ்க்கு அதை எப்படி வந்து ஷோகேஸ் பண்ணணும் அதை விசிபிலிட்டி அவங்களுக்கு எப்படி காமிக்கணுங்கிறதுக்கான டெம்ப்ளேட்ஸ் வந்து இட்ஸ் அவைலபிள். நம்மளோட ரிசல்ட்டை எப்படி டவுன்லோட் பண்ணணும் என்ன மோட்ல நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த டிசைன் நம்ம சூஸ் பண்றதுக்காக. ஸ்டூடெண்ட் அண்ட் டீச்சர்ஸ் அப்படின்னு சொன்னா வி கேன் இதுல நம்ம இதை கிளிக் பண்ணும் பொழுது என்ன ஃபார்மேட்ல என்ன டிசைன்ல அது வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸ் அவைலபிளா இருக்கும், அதை நம்ம எடுத்துக்கலாம். பிரைவேட் ஈவெண்ட்ஸா அல்லது ஃபன் காம்படிஷனா என்ன கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிக்கு அதை பண்றோமோ வி சூஸ் தட்.
மை ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது அதாவது நியூ ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு டைலாக் பாக்ஸ் ஓபன் ஆகும். அந்த ப்ரெசன்டேஷன் நேம், ப்ரெசன்டேஷனுக்கு நம்மளோட நேம், என்ன நேம் நம்ம கொடுக்க வரோமோ அந்த நேமை கொடுத்துக்கோங்க. தென் கிளிக் கிரியேட் ப்ரெசன்டேஷன். அது கொடுத்த உடனே இந்த சைட் ரைட் சைட் கார்னர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்லைடா தான் நம்ம இங்கே ஆட் பண்ணணும். சரியா, இதுல வந்து டைப் கான்டென்ட் கஸ்டமைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ், பாப்புலர் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 3-6 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது. இதுல ஒன் திங் வி ஹாவ் டு ரிமெம்பர், இது வந்து ஒரு ஃப்ரீ, இந்த வெப்சைட் வந்து நமக்கு ஃப்ரீ. பட் ஆனால் என்ன ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொன்னால், வி கேன் யூஸ் ஒரு சிங்கிள் ப்ரெசன்டேஷன், ஒரு ப்ரெசன்டேஷனுக்கு நம்மளால ரெண்டு கொஸ்டின்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும் அட் அ டைம். ஒரு ப்ரெசன்டேஷனுக்கு எனி டூ இல்லை 6 கொஸ்டின்ஸ் டைப் இருக்குது, எனி டூ ஏதாவது ரெண்டு கொஸ்டின் டைப் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அது குயிஸ் காம்படிஷன் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொன்னா 5 கொஸ்டின்ஸ் ஒன்லி அலௌட். தட் இஸ் ஒன்லி ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் ஃப்ரீ வெர்ஷன். இதே நம்ம அமௌண்ட் இந்த மெல்டி மோட் பார்த்தீங்கன்னா பீட்டா வெர்ஷன், இதுல நம்ம வந்து இன்னும் பே பண்ணி வாங்கணும் அப்படின்னு சொன்னா வி ஹாவ் சம் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ். நம்ம வந்து இப்போ பேசிக் ஃபீச்சர்ஸ்ல தான் நம்ம ஃப்ரீ வெர்ஷன்ல பார்த்துட்டு இருக்கோம். அதனால வி ஹாவ் சம் ரெஸ்ட்ரிக்ஷன் டு யூஸ் தீஸ் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஸோ இது வந்து இதுல இருக்கிற பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம், இந்த ஃப்ரீ வெர்ஷன்ல இருக்கக்கூடிய நமக்கு உள்ள ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா அன்லிமிட்டெட் ஆடியன்ஸ் சைஸ், அதுதான் நமக்கு மெயின் திங். லிமிட்டெட் அப் டு 500 யூசர்ஸ், 500 பேர்னாலும் இதை பயன்படுத்திக்கலாம். எவ்வளவு பார்ட்டிசிபென்ட்ஸ், எவ்வளவு பார்ட்டிசிபென்ட் கூட இதெல்லாம் என்ன பண்ணலாம்னா ஆன்சர் பண்ணலாம் சிங்கிள் ப்ரெசன்டேஷனுக்கு அப்படிங்கிறதுனால நம்ம இதை யூஸ் பண்றோம். பட் இதுல இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு லிமிட்டெட் என்ன அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஆல் க்வெஸ்சன்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்திக்கலாம். பட் ஒன் சிங்கிள் ப்ரெசன்டேஷனுக்கு ரெண்டு க்வெஸ்சன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி குயிஸ்லயும் 5 க்வெஸ்சன்ஸ், ஒரு ப்ரெசன்டேஷனுக்கு 5 குயிஸ் க்வெஸ்சன்ஸ் தான் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். அது ஒண்ணுதான் இதுக்குள்ள இருக்கக்கூடிய லிமிடேஷன். மற்றபடி இதுல நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர்ஸ் ஆர் அவைலபிள். நம்ம இதை பயன்படுத்துறது ரொம்ப ஈஸி, குயிக்கா இதை வந்து கிரியேட் பண்ணி நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கறதான். நவ் நம்ம மூவ் டு த ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் செஷன். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா உங்க வெப் ப்ரௌசருக்கு போய்க்கோங்க, கூகுள் குரோம் எனி வெப் ப்ரௌசர், அதுல போய் mentimeter.com அப்படிங்கறத கிளிக் பண்ணி உள்ள போங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கிரியேட் பண்ணி நம்ம போறோம் போது அப்படின்றது mentimeter.com அப்படிங்கறத கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா இந்த ஸ்கிரீன் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இதுல ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும் பொழுது யூ கிளிக் சைன் அப், நம்ம தான் கிரியேட் பண்ண போறோம் அப்படிங்கும் போது சைன் அப் பண்ணி போங்க. இதுல சைன் அப் வித் ஃபேஸ்புக் கூகுள் அப்படிங்கிற ஆப்ஷன் இதுல இருக்குது. கிரியேட் எ ஃப்ரீ அக்கௌண்ட், ஸோ இது வந்து ஒரு ஃப்ரீ. ஃபேஸ்புக் கூகுள் அப்படிங்கிறது இருக்கு. பெட்டர் சேஃப் யூசிங் இமெயில், இதுதான் நமக்கு சேஃப். ஸோ இதுல வந்து இமெயில் அட்ரஸ் எக்ஸாம்பிளுக்காக நமக்கு கொடுத்துருக்காங்க. டைப் அவர் மெயில் அட்ரஸ், நம்மளோட மெயில் அட்ரஸ் கிளிக் பண்ணி போங்க. பாஸ்வேர்டு கொடுங்க, லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் என்ன அப்படிங்கறத கொடுத்து சைன் அப். சைன் அப் பண்ண உடனே நமக்கு வந்து நம்மளோட பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். ஸோ ஆல்ரெடி நமக்கு இதுல வந்து அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா வி கிளிக் லாகின், லாகின் பண்ணி போங்க. உங்க மெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் கொடுத்த உடனே நம்ம லாகின். லாகின் பண்ணி உள்ள வந்த உடனே இந்த மாதிரி நமக்கு பேஜ் வந்து ஓபன் ஆகும். ஸோ இதுல வந்து மெனுஸ் மை ப்ரெசன்டேஷன், இன்ஸ்பிரேஷன், பிராண்டிங் அண்ட் கலர்ஸ் அப்படிங்கிறதுல இருக்குது. மை ப்ரெசன்டேஷன் தான் இதுல இருக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் நியூ ப்ரெசன்டேஷன், புதுசா ஏதாவது கிரியேட் பண்ண முடியும். ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணின ப்ரெசன்டேஷன்ஸ் இது எல்லாமே நியூ ப்ரெசன்டேஷனா நியூ ஃபோல்டரா, ஸோ அப்படிங்கிறத நீங்க எடுத்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நியூ ப்ரெசன்டேஷன். இப்ப நான் ஒரு புதுசா உங்களுக்காக ஒரு ப்ரெசன்டேஷன் கிரியேட் பண்ணி காமிக்க போறேன். அதனால ஐ எம் கிளிக்கிங் கிளிக் திஸ் நியூ ப்ரெசன்டேஷன். நியூ ப்ரெசன்டேஷன் அப்படிங்கறத கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி பேஜ் எனக்கு, இந்த ஸ்கிரீன் எனக்கு ஓபன் ஆகும். இதுல இந்த ப்ரெசன்டேஷனுக்கு நான் என்ன பண்ணிக்கணும்னா ஒரு நேம் கொடுத்துக்கலாம். கம்ப்யூட்டர் கிளாஸ் ஆன் 24 இன்னைக்கு உள்ள டேட்டு நான் கொடுத்துருக்கேன். கிளிக் கிரியேட் ப்ரெசன்டேஷன். இந்த 72 கேரக்டரிஸ்டிக்ஸ் இஸ் அலௌடு. சரியா, 72 டோட்டல் நமக்கு எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. இல்லை 72
balance. Click create presentation. அத கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி பேஜ் நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். இந்த பேஜ் நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைடு ஸ்லைடு 1 இதுல இம்போர்ட் நம்ம பண்ணலாம். ஆல்ரெடி ஒரு ஸ்லைடு ரெடி பண்ணி இம்போர்ட் பண்ணலாம். பட் ஆனா இதுல என்னன்னா ப்ரோ வெர்ஷனுக்கு மட்டும் தான் திஸ் இஸ் அவேலபிள். சோ ஒவ்வொரு ஸ்லைடா தான் நம்ம ப்ரீ வெர்ஷன்ல நம்ம பண்ண முடியும். சோ ஒரு ஸ்லைடு இருக்குது. இந்த ஸ்லைடுல என்ன டைப் ஆஃப் குவெஸ்டின்ஸ் நமக்கு வேணும். சோ கீப் இட் இன் மைண்ட் any the six type of questions is available here adla any two rendu da free version la nammala bayanpadutha mudiyum adanalu idha neenga choose pannikonga multiple choice ah word cloud ah open ended ah scales ah ranking ah question answer ah abingiradha we have to decide first or multiple choice na vandu kudukuren multiple choice abinga and type of question ah click panna udana enak indha maadhiri enak illa display aagum idha vandu paathinga your question type your question here and options on options வந்து நம்ம இங்க கீழ கொடுக்கணும். சோ இதல பிக்சர் நாவல நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம். சோ I am here typing my question. How are you feeling today? Option 1 I am okay. I am great. Third option. I am struggling. Then if a moon option there, if you additional four option, where na you click add another option. Fourth option. I am. Yeah. Between the mari ekta option where na na made thikala. Ila images se dal where na 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 click panegala. So this is enough to me. Idu okay. Ipan na mag multiple choice questions. So இதல நம்ம answer click பண்ணனும். answer ஏதாவது நம்ம வந்து choose பண்ணனும் அப்படினு சொன்னா we can add our option. Okay, இதல எத்தனை பேர் இதுக்கு இந்த இதுக்கு வந்து answer பண்றாங்க அப்படிங்கறத நாம என்ன பண்ணிக்கலாம் பாத்துக்கலாம். How are you feeling today? அதல எத்தனை எவ்வளவு எதுக்கு எதை கிளிக் பண்றாங்க அப்படிங்கற ஆப்ஷன்ஸ் நாம பாத்துக்கலாம். சரியா ரைட். இது ஒரு டைப் ஆஃப் क्वेश्चंस. இப்ப அடுத்த क्वेश्चंस நாம ஒரு ஸ்லைடுல நான் இது மட்டும் வச்சிட்டேன். How are you feeling today அப்படிங்கற மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चंसல இத நான் எடுத்துக்கிறேன். செகண்ட் ஸ்லைடு எனக்கு வேணும்னா ஆட் கிளிக் ஆட் ஸ்லைடு. இது செண்டா ஸ்லைடு வந்துருச்சு. இந்த இடத்துல நான் இப்போ செகண்ட் டைப் ஆஃப் क्वेश्चन ஐ அம் சூசிங் வேர்ட் கிளவுட் அத கிளிக் பண்ணிருக்கேன். கிளிக் பண்ண உடனே இங்க क्वेश्चन என்ட்ரிஸ் பெர் பார்ட்டிசிபன்ட்ஸ் மூணு நம்ம கொடுத்துக்கலாமா அல்லது 1 பை ஒருத்தருக்கு ஒன்னு மட்டும் தானா அப்படினா 3 மேக்ஸிமம் அது டிஃபால்ட்டா 3 இருக்குது. நம்ம 3 வெச்சுக்கலாம். ஒரு ஸ்டூடண்ட் மூணு தடவை 3 ஆன்சர்ஸ் அவங்க கொடுக்கலாம் அப்படிங்கறதாம். தி வேர்ட் கிளவுட்க்கு ஐ அம் கிவிங் தி क्वेश्चन ரைட் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன் two words from this class. Write your expectations in two words from this class. இந்த கிளாஸ்ல இருந்து நீங்க என்ன எதிர்பார்க்கீங்க அப்படிங்கற உங்க எக்ஸ்பெக்டேஷனை ரெண்டு வார்த்தைகள்ல எழுத சொல்லியிருக்கேன். அவ்வளவுதான். உங்களுடைய word clouds இங்க நீங்க எழுதணும். two questions. சோ இதோட எனக்கு இந்த questions இது முடிஞ்சது. then third slide. தேர்ட் ஸ்லைட நான் கிளிக் பண்ணிருந்தேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த டைப் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் வந்து டிஸ்பிளே இல்ல. ஏன்னா ரெண்டு க்வெஸ்சன்ஸ் தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். நான் மல்டிபிள் சாய்ஸும் வேர்ட் கிளவுட் இந்த ரெண்டும் யூஸ் பண்ணிருக்கேன். மத்த எதையும் நான் யூஸ் பண்ணல. அது எல்லாமே டிஸப்பியரிங் ஆயிடுச்சு. இனிமே அத என்னால அதை யூஸ் பண்ண முடியாது. யூ ஹாவ் ரீச் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் ஃபார் மென்டிமீட்டர் ஃப்ரீ. அன்லிமிட்டடா நம்ம யூஸ் பண்ணணும்னா பே பண்ணி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா. இப்போ க்வெஸ்சன்ஸ் குயிஸ் க்வெஸ்சன்ஸ்க்கு நம்ம வருவோம். குயிஸ் க்வெஸ்சன்ஸ்ல என்ன மாதிரி வரும்? செலக்ட் ஆன்சரா டைப் ஆன்சரா அப்படிங்கிறது இருக்குது. சரியா. கண்டென்ட் ஸ்லைடும் இந்த மாதிரி கண்டென்ட்டை நீங்க ஏதாவது ஒரு கண்டென்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் க்வெஸ்சன்ஸும் நீங்க கேட்கலாம். இப்போ உங்களோட கண்டென்ட்டை ப்ரெசென்ட் பண்றீங்க இங்க ஒரு இமேஜ் ஹெட்டிங்ஸ் கொடுத்து சப் ஹெட்டிங்ஸ் கொடுத்து கான்செப்ட உள்ள கொடுக்கலாம். பேராகிராஃபா கொடுக்கலாம். புல்லட்டின் போர்ட்ஸ்ல கொடுக்கலாம். இமேஜஸ்ல கொடுக்கலாம். வீடியோ ஃபார்மேட்ல கொடுக்கலாம். இது மாதிரி எந்த இதுல நீங்கனாலும் கொடுத்துக்கலாம். கான்செப்ட நீங்க டீச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் கூட நீங்க ஆட் பண்ணலாம். சரியா.
கான்செப்ட் ஆட் பண்றது வேணா, இது வந்து நியூ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு இருக்குது. இதுல செலக்டட் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ரீ அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். ஸோ இந்த ஸ்டார் போட்டிருக்கிறது எல்லாம் நம்ம பே பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். நியூ ஃபீச்சர்ஸ், இந்த வீடியோ கொடுக்கறது எல்லாமே இது ஒரு கான்செப்டை வந்து இப்போதைக்கு வேண்டாம். சரி, இதுல வந்து செலக்ட் ஆன்சர் அப்படிங்கறத நான் கிளிக் பண்றேன். தேர்ட் ஸ்லைடுல இதுல வந்து என்னுடைய கொஸ்டின் இங்க ஆப்ஷன், இந்த பாக்ஸ்ல வந்து நம்ம ரைட் ஆன்சரை கிளிக் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மென்டிமீட்டர் இஸ் யூஸ்டு ஃபார் இன்டராக்டிவ் இன்டராக்டிவ் பிரசன்டேஷன். இன்டராக்டிவ் மென்டிமீட்டர் இஸ் யூஸ்டு ஃபார் இன்டராக்டிவ் பிரசன்டேஷன் ஆப்ஷன் ஒன். எஸ் ஆப்ஷன் நோ. செகண்ட் ஆப்ஷன் நோ. தேர்ட் ஆப்ஷன் மேபி. இதுல ரைட் ஆன்சர் ரைட் அப்படின்னா ஐ எம் கிளிக் சூசிங் திஸ் ரைட் ஆப்ஷன். இதுதான் ரைட், மற்ற ரெண்டு ஆன்சரும் ராங் அப்படிங்கிற மாதிரி நான் கிளிக் பண்ணியிருக்கிறேன். ஸோ இன்னொரு ஆப்ஷன் உங்களுக்கு வேணும்னா யூ கிளிக் ஆட் அனதர் ஆப்ஷன். இப்ப அந்த குயிஸ் கொஸ்டின்ஸ் காம்படிஷன் அப்படிங்கிறது வந்த உடனே அதை கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபோர்த் ஸ்லைடு ஒண்ணு எனக்கு ஆட் ஆயிருக்குது. நான் தேர்ட் ஸ்லைடு கிளிக் பண்ணிருந்தேன், இது வந்து செலக்ட் கொஸ்டின்ஸ் ஆன்சர் அப்படிங்கறத நான் இதை கிளிக் பண்ணிருந்தேன். கிளிக் பண்ண உடனே ஃபோர்த்ல வந்து பாத்தீங்கன்னா லீடர் போர்டு, இந்த கொஸ்டின்க்கு யாரெல்லாம் கரெக்டா ஆன்சர் ஃபாஸ்டா கரெக்டா ஆன்சர் பண்றாங்க அப்படிங்கிற லீடர் போர்டு வந்து எனக்கு அடுத்து டிஸ்பிளே ஆகும். ஸோ நவ் ஐ எம் கிளிக்கிங் ஆட் ஸ்லைடு. அடுத்த ஸ்லைடு நான் ஆட் பண்றேன், ஃபோர்த் ஸ்லைடு ஆட் பண்றேன். இதுலயும் நவ் ஐ எம் கோயிங் டு கிளிக் டைப் ஆன்சர். டைப் ஆன்சர், டைப் ஆன்சரை நான் கிளிக் பண்ணிருக்கிறேன். யுவர் கொஸ்டின், இங்க கொஸ்டின்ஸ் நான் ஆட் பண்ணணும். கரெக்ட் ஆன்சரை வந்து நான் என்ன பண்றேன், இங்க கொடுக்குறேன். Facebook is a social media tool. So, இங்க கரெக்ட் ஆன்சர் வந்து which is social media tool. Which is social media tool அப்படிங்கிற question நான் கேட்டிருக்கிறேன். கரெக்ட் ஆன்சர் வந்து anyone is Facebook அப்படிங்கிற ஒரு ஆன்சரை மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஒரு question கேட்டு அது கரெக்ட் ஆன்சரை மட்டும் நான் டிஸ்பிளே ஆகுறதுக்காக இங்க நான் கொடுத்துருக்கிறேன். இப்போ இந்த கொஸ்டின்ஸ்க்கு நீங்க கொடுக்குற ஆன்சர் வந்து கரெக்டா இருந்ததுன்னா அது வந்து டிஸ்பிளே ஆகும், இல்லைன்னா ராங் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அது வரும். சரி, இது செகண்ட் கொஸ்டின். அடுத்தது தேர்ட் ஸ்லைட், அடுத்த ஸ்லைட், நெக்ஸ்ட் ஸ்லைட் நான் ஆட் பண்றேன். இப்போ ஒரு கான்செப்டை வேணா நம்ம இதுல இன்க்ளூட் பண்ணி பார்ப்போம். நீங்க ஒரு வீடியோ அப்படிங்கறத நான் கான்செப்ட் ஸ்லைடுல வீடியோங்கிறத கிளிக் பண்ணிருக்கிறேன். கிளிக் பண்ண உடனே வீடியோவோட கேப்ஷன் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, video about Twitter. சில லெக்சர் வீடியோ அபவுட் ட்விட்டர் அப்படின்னா அதோடைய யூஆர்எல் இங்க பேஸ்ட் பண்ணணும். ஸோ இது அதோடைய யூஆர்எல் ஷேர் காப்பி யூஆர்எல் பேஸ்ட் ஆட் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது கான்செப்டுக்கு நான் வந்து இது ஆட் பண்ணியிருக்கிறேன். சரியா, அடுத்தது ஆட் ஸ்லைட். ஃபைவ் குயிஸ் கொஸ்டின்ஸ் தான் நம்மளால இது பண்ண முடியும். நவ் ஐ எம் கோயிங் டு கிளிக் த லாஸ்ட் ஒன் கொஸ்டின், செலக்ட் யுவர் ஆன்சர். நவ் ஐ எம் opinion about this plus see excellent book improve. So இந்த மாதிரி சாய்ஸ், இதுல ரைட் ஆன்சர் கொஸ்டின் செலக்ட் யுவர் ஆன்சர் அப்படிங்கும் போது we have click answer select, நம்ம ஆன்சரை செலக்ட் பண்ணணும். Okay, then சரி, இப்போதைக்கு இது போதும். லீடர் போர்டு வரைக்கும் வந்திருக்கு. நம்ம எட்டு ஸ்லைடு நான் கொடுத்துருக்குறேன். ரெண்டு டைப் ஆஃப் குவெஸ்டின்ஸும் ஐ ஃபைவ்
six quiz questions illa add panirukken seriya right idu varaikkum podum ipo na indha present panna poren extra select to answer over student over questions ku answer pandradhukku time pathina 15 second idha vena or 30 second da nam increase pannikalam 30 second seriya 30 second ku illa fast answer pananum faster correct answers get more points music irukuda music ona choose pannikiram idhaadhu or music இதெல்லாம் புதுசா வந்திருக்குது சரியா மியூசிக் நான் இப்ப ஒரு மியூசிக்கே எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்துருக்கிறேன் ஓகே ரைட் மியூசிக்கு நான் எடுத்தாச்சு மியூசிக்கோட அது வரும் டிஸ்பிளே ஆகும் வெரி குட் இப்போ நம்ம இதெல்லாம் போட்டாச்சு எல்லாமே நம்ம டிசைன் பண்ணியாச்சு என்னென்ன கொஸ்டின் கான்செப்டை நம்ம டீச் பண்ணலாம் அதுக்கப்புறம் அவங்களுடைய கொஸ்டின்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் சரியா இது வந்து ஒரு போட்டிங் ஓல் ஒரு குயிஸ் காம்படிஷன்ஸ் குயிஸுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் ஆடியன்ஸ் சைஸ் லிமிட் ஃபார் குயிஸ் காம்படிஷன் 2000 பேருக்கு மேல இந்த பார்ட்டிசிபேட் இல்ல பிரசன்ட் பண்ண இல்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அதுதான் நமக்கு இருக்கிற பிளஸ் பாயிண்ட் சரியா ரைட் இப்ப நான் இதை பிரசன்ட் பண்ண ஒவ்வொரு ஸ்லைடும் நீங்க போட போட ஆட்டோமேட்டிக்கா இது சேவ் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்லி சேவிங் யுவர் ஒர்க் அதனால இது ஒண்ணும் பிரச்சனையே இல்லை ஒவ்வொரு ஸ்லைடும் நம்ம போட்ட பிரசன்டேஷன் அப்படியே சேவ் ஆயிருக்கும் பிளஸ் இப்போ இந்த ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பிரசன்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு நம்ம டைரக்டா பிரசன்ட் பண்ண விரும்புறோம் அப்படின்னா நீங்க பிரசன்ட்டுக்கு நீங்க டைரக்டா போயிடலாம் அல்லது இந்த இந்த லிங்க் இந்த பிரசன்டேஷன் அல்லது இந்த ஓட்டிங் லிங்க் வந்து இதுல ஓட்டிங் கோடு பாத்தீங்கன்னா menti.com அப்படிங்கிற பிளாட்ஃபார்முக்கு போய் இந்த கோடை நீங்க கொடுத்தீங்கன்னா உள்ள ஜாயின் பண்ணிடலாம் இங்க கீழே சைட் கார்னர்ல டாப் பாட்டம் கார்னர்ல பாத்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி மேன் சிம்பிளோட இருக்குல்ல அதுல எத்தனை பேர் ஜாயின் பண்றாங்க அப்படிங்கறது நமக்கு இங்க காமிக்கும் உங்க வெப் ப்ரௌசர்ல www.menti.com அப்படிங்கிறதுக்கு போய் இந்த கோடை கொடுத்தீங்கன்னா 4703-8408 அப்படிங்கிற கோடை கொடுத்தீங்கன்னா யூ கேன் பார்ட்டிசிபேட் அதர்வைஸ் நீங்க இன்னொரு லிங்க் ஓட்டிங் லிங்க் ஒன்று இருக்கும் அதை நான் ஷேர் பண்ணினேன் அப்படின்னு சொன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓட்டிங் ஆக்சஸ் அவைலபிள் டு ஜாயின் இந்த கோடு கொடுத்து ஜாயின் பண்ற எல்லாருமா அது க்ளோஸ்டா க்ளோஸ்டா யாருக்குமே போக முடியாது அது ஓட்டிங் கோடு இந்த ஓட்டிங் கோடு எக்ஸ்பயர்ஸ் ஆன் டூ டேஸ் ரெண்டு நாள் வரைக்கும் இது இருக்கும் அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி ஆயிரும் இந்த லிங்க் நம்ம அதே ஓட்ட நம்ம இதே லிங்க் இதே கோடை நம்ம பயன்படுத்த முடியாது வேற கோடு வேற லிங்க் தான் நமக்கு கிடைக்கும் இந்த ஓட்டிங் லிங்க் இந்த லிங்கை காப்பி பண்ணி ஷேர் பண்ணலாம் இந்த கியூஆர் கோடை நம்ம டவுன்லோட் பண்ணி அதை ஷேர் பண்ணலாம் அது மூலமாகவும் அவங்க ஜாயின் பண்ணலாம் இப்ப இந்த கோடு லிங்கை ஓட்டிங் லிங்கை நான் காப்பி பண்ணி உங்களுடைய சேட் பாக்ஸ்ல போடுறேன் இந்த இதை அப்படியே கிளிக் பண்ணி நீங்க உள்ள ஜாயின் பண்ணலாம் அதர்வைஸ் அந்த கோட் இருக்குதுல ஓட்டிங் கோட் இந்த கோடை கொடுத்து கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா உள்ள ஜாயின் பண்ணலாம் சரி www.menti.com அப்படிங்கிறதுக்கு போய் நீங்க என்ன பண்ணுங்க ஜாயின் பண்ணுங்க இப்ப நான் அது டைரக்டா இப்ப ப்ரெசென்ட் பண்ண போறேன் லைவா ப்ரெசென்ட் பண்றதுக்கு ஐ எம் கிளிக்கிங் திஸ் ப்ரெசென்ட் ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே அது கிடைச்சிருக்கும் உங்க வெப் ப்ரௌசர்ல menti.com அப்படிங்கிறதுக்கு போய் இதுல கோடு கேட்கும் பிளீஸ் என்டர் த கோட் இந்த கோடை என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க உங்க நேம கொடுத்து உள்ள வாங்க அப்படின்னா தான் கரெக்டா உங்க நேம கொடுத்து வந்தீங்கன்னா தான் யார் உள்ள வாரீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் சரியா நான் ஐ எம் கோயிங் டு ப்ரெசன்ட் மை ஸ்லைட் ஃபர்ஸ்ட் ஸ்லைடுக்கு போய்க்கிறேன் ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல நான் போகிறேன் போயிட்டு அதுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா 6 பேரா 8 பேரா ஜாயின் பண்ணிட்டாங்க வெரி குட் நான் ஐ எம் ப்ரெசன்ட் மை அவங்க ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க 6 பேர் உள்ள ஜாயின் பண்ணிருக்காங்க கோ டு யுவர் வெப் ப்ரௌசர் www.menti.com அண்ட் யூஸ் த கோட் 4703-8408 இந்த கோடை கொடுத்து உள்ள வாங்க அல்லது லிங்க் கொடுத்துருக்க அதை கிளிக் பண்ணாலே நீங்க உள்ள ஜாயின் பண்ணிடலாம் வெரி குட் 7 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஜாயின் ஸோ ஐ ரெக்வெஸ்ட் யூ ஆல் டு ஜாயின் திஸ் மென்டிமீட்டர் menti.com குள்ள ஜாயின் பண்ணி கிவ் யுவர் ஆன்சர் வெரி குட் 30 செகண்ட் 30 செகண்ட் தான் ஒவ்வொரு குயிஸ் கொஸ்டின்ஸ்க்கும் நமக்கு டைம் ஸோ அதுக்குள்ளேயும் ஃபாஸ்டா கரெக்டா ஆன்சர் பண்றவங்க வில் கெட் த ஆன்சர் கெட் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் வெரி குட் ஐ எம் ஹவ் ஆர் யூ ஃபீலிங் டுடே ஐ எம் ஓகே ஐ எம் கிரேட் கிரேட் சொல்லி நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருக்காங்க வெரி குட் 13 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க கொஞ்சம் ஃபாஸ்டா பிளீஸ் டைம் இஸ் ரொம்ப சீக்கிரமா நமக்கு முடிஞ்சிடும் சீக்கிரம் ரைட் தேங்க்யூ சோ மச் நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கு போலாம் செகண்ட் கொஸ்டின் ரைட் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன் டூ வேர்ட்ஸ்
ஃப்ரம் திஸ் கிளாஸ் இந்த கிளாஸ்ல இருந்து நீங்க எதிர்பார்க்கிற விஷயம் ரெண்டு என்ன ரெண்டு வார்த்தைகள் வாட் ஆர் யூ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வாட் யூ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் திஸ் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ் மீடியா நாலேஜ் வெரி குட் எக்ஸலன்ட் சூப்பர் வெரி குட் தேங்க்யூ Anybody else? Others? Rendu per dhaan join pannirukanga. Moonu per join pannirukanga. Practical participation. Very good. Others, please. First, give your answer. Knowledge and experience. Excellent. Super. Practical. Oh, about media knowledge. Very good. Thank you so much. Technology knowledge. Great. Technology knowledge. Super knowledge, experience, interesting, online, interactive, perfect. Thank you so much. 13 பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க 15 பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க they are giving the answer. உங்க கொடுக்க கொடுக்க answer அதிகமான நபர்கள் knowledge அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க experience, technology, knowledge அப்படிங்கறத நிறைய பேர் கொடுத்திருக்காங்க 19 பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க 70 பேர் உள்ள இருக்கீங்க 20 பேர் தான் ஜாயின் பண்ணிருக்கீங்க Thank you so much. We move to the next question, quiz competition. Please remember 30 minutes 30 seconds தான் டைம் அதுக்குள்ள you give fast and correct answer சரியா music display music play ஆகுது first question the ஒவ்வொருத்தரோட அவதார் அந்த இமோஜிஸோட உள்ள வந்து ஒரு பிக்சரோட நீங்க ஜாயின் பண்ணிட்டு உள்ள வந்திருக்குது press center to start countdown சரியா நான் அடுத்த questions நம்ம மூவ் பண்ணுவோம் first answer fast to get more points First question, Mentimeter is used for interactive presentation. Yes, no, or maybe. Give first, write your answer. Mentimeter is used for interactive presentation. Give first. 3, 2, 1. Time up. Times up. Yes, Sabin Joli, 23 பேர் right answer கொடுத்திருக்காங்க, 2 பேர் wrong answer கொடுத்திருக்காங்க. Out of 25. Very good. Thank you so much. Move to the next question. Second question. Your leaderboard வந்திருக்கு பாருங்க. அதுல first placeல யார் இருக்காங்கன்னா ராஜி. Second placeல வென் வனிதா, ஜெனிஸ்ரீ. Third place முத்துமாரி. Very good. Fastest வந்து ராஜேஷ். ராஜி. Thank you. Very good. Other placeல நீங்க பாத்துக்கோங்க. The next question. Quiz question. 2 of 3. மூணுல ரெண்டாவது question. All correct answers. Maximum points. Which is social media tool? Which is social media tool? Twenty-four, twenty-three, 22 second, 21. So one question's come out, that is second. Which is social media tool? 11, 10, 9, 8, 7, 6. 5, 4, 3, 2, 1. Time up. Very good. நிறைய பேர் answer பண்ணிருக்காங்க. Excellent, excellent. Great answer. Correct answer is Facebook. Facebook கொடுத்தவங்களுக்கு மட்டும்தான் ரைட்டா கொடுத்துருக்கு மத்தவங்களுக்கு எல்லாம் ராங் அப்படிங்கறத கொடுத்துருக்கு. Excellent, very good. Leader board. இப்போ இந்த ரெண்டாவது questions first and second question ரெண்டுலயும் சேர்த்து first placeல இருக்கிறவங்க ராஜி second ஃபாத்திமா third ரூத் very good move to the next question third out of இது கான்செப்ட் இப்போ இதுல நான் என்ன கொடுத்துருக்கேன் ஒரு கான்செப்ட கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல நான் கான்செப்ட எக்ஸ்பிளைன் பண்றேன் ஒரு இமேஜை கொடுத்தோ ஒரு வீடியோ கொடுத்தோ அல்லது ஒரு பேராகிராஃப கொடுத்து நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன் அதை நீங்க வாட்ச் பண்றீங்க சரியா இத நீங்க வாட்ச் பண்ணலாம் அடுத்து நம்ம அடுத்த क्वेश्चंसக்கு போலாம் தி லாஸ்ட் क्वेश्चन क्वेश्चन 3 ஆஃப் 3 ஆன்சர் ஃபாஸ்ட் டு கெட் மோர் பாயிண்ட்ஸ் 15 செகண்ட் தான் உங்களுக்கு டைம் ஐ ப்ளீஸ் गिव யுவர் ஆன்சர் ஃபாஸ்ட் ஒபினியன் அபௌட் திஸ் கிளாஸ் 30 செகண்ட் இருக்குது 30 செகண்ட்ல ஒபினியன் அபௌட் திஸ் கிளாஸ் எக்ஸலன்ட் ஆ குட் ஆ இம்ப்ரூவ் ஆ 20 பேர் உள்ள ஜாயின் பண்ணிருக்கீங்க गिव யுவர் ஆன்சர் ஃபாஸ்ட் opinion about this class excellent good or improve 21 students are part மத்தவங்கள என்னமா எல்லாரும் ஜாயின் பண்ணி பார்க்கலாம் இல்ல very good thank you 21 students are participated 5 4 3 2 1 time's up
சோ எக்ஸலன்ட் அப்படின்னு 20 பேர் அவுட் ஆஃப் 21 ல 20 பேர் எக்ஸலன்ட் ஒருத்தர் வந்து குட் அப்படின்னு ஆன்சர் பண்ணிருக்காங்க தேங்க்யூ சோ மச் டு யூ ஆல் இப்போ லீடர் போர்டை பார்க்கலாம் Who's the fastest and correct answer? அப்படிங்கறத பார்த்தோம் அப்படினா அவங்க எவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கறது பாயிண்ட்ஸும் டிஸ்ப்ளே ஆகுது அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ் ராஜி 2945 பாயிண்ட்ஸ் அவங்க எடுத்திருக்காங்க ராஜிக்கு வாழ்த்துக்கள் கங்க்ராச்சுலேஷன் அந்த 3 क्वेश्चंस தான் கேட்டோம் 3 क्वेश्चंसல அவுட் ஆஃப் 3 ஃபாஸ்ட் அண்ட் கரெக்ட் ஆன்சர் அவங்க கொடுத்திருக்காங்க Hey, thank you. இப்போ இந்த பிரசன்டேஷனை நாம என்ன பண்ணலாம் அப்படினா இப்போ இந்த இத ரிசல்ட் நான் என்ன பண்ணலாம் அப்படினா என்னோட பிரசன்டேஷனுக்கு போறேன் மை பிரசன்டேஷன் அப்படிங்கிறதுக்கு நான் போறேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கிளாஸ் இந்த டேட்ஸ் இருக்குல்ல இதுல இந்த 3 டாட்ஸ் இருக்கும் இந்த டாட்ஸ் கிளிக் பண்ண உடனே ஓபன் மென்டி மோட் எக்ஸ்போர்ட் ரிசல்ட்ஸ் அப்படிங்கறத நான் டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிசல்ட்டை நான் பார்க்கலாம் எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க அத ஒரு PDF ஆகோ அல்லது எக்ஸல் ஆகோ நான் என்ன பண்ணலாம்னா நான் டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம் சோ ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் எவ்வளவு பேர் ஆன்சர் பண்ணிருக்காங்க கொஸ்டின் வைஸும் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம் மொத்தமாகவும் நான் என்ன பண்ணலாம்னா டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த PDF நான் இப்ப டவுன்லோட் பண்றேன் என்னுடைய ரிசல்ட் இந்த கொஸ்டின்ஸ்க்கு இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களோ அவங்களோட ஆன்சர்ஸ் இதை வந்து 21 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் இது செகண்ட் தேர்டு லீடர் போர்டு லாஸ்ட் ஒப்பீனியன் லாஸ்ட் லீடர் போர்டுல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் ராஜி செகண்ட் பிளேஸ் ஃபாத்திமா தேர்டு ரூத் ஃபோர்த் வந்து இது என்ன கிராக்கடையில் ஏதோ கொடுத்துருக்காங்க கிராக் பிரின்சஸ் எவாஞ்சலின் செல்வா மதுஷா fastest சரவண பெருமாள் ஓகே ரைட் ஆனா கரெக்ட் ஆன்சர் அவங்க கொடுக்கல ஃபாஸ்டா இருந்திருக்காங்க பட் கரெக்ட் ஆன்சர் கிடையாது ஃபர்ஸ்ட் பிளேஸ் ராஜி அப்படிங்கிறது நமக்கு இது அப்படியே நம்ம என்ன பண்ணலாம் டவுன்லோட் பண்ணி இந்த ரிசல்ட்டை எடுத்துக்கலாம் ஓகே தேங்க்யூ வெரி மச் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்